Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe pannikonga. Anna University main campus students kala pathina online la da vandu class vandu continue agum. Offline class avangalukku kedaiyadun solittu avangalukku or circular vandu Anna University side la nd release pannirundanga. Idhukku reason enna solranga nu pathina so anga Chennai la iruka main campus ellame pathina corona vaada irukadunala avangalukku vandu offline class vekkiradhukku possibilities illa. Adanalada vandu avangalukku online mode la vandu classes ellame conduct panna poradha solliranga. So ellarume ketadhu vandu affiliated colleges kume vandu ஆஃப்லைனில் வைப்பாங்களா இல்லை ஆன்லைனில் வைப்பாங்களா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் எந்த கைட்லைன்ஸுமே ரிலீஸ் பண்ணலை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக வந்து கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. மோஸ்ட்லி அஃபிலேட்டட் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜை க்ளீன் பண்ணுறது, சானிடைசர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காலேஜில் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வந்து அஃபிலேட்டட் காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும்னு சொல்லி தான் வந்து காலேஜ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய சர்க்குலர்ஸ் வந்து நானும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அவங்களும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2021 ஃபிசிக்கல் மோடில் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயருக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் டோஸ் வேக்சினேட் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து காலேஜுக்கு மெயிலோ வாட்ஸ்அப்போ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போடாதவங்க கண்டிப்பாக போட்டுட்டு தான் காலேஜுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த சர்க்குலரில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபிஃப்த் செம்க்கான கிளாஸ் வந்து செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ்லாம் பெண்டிங் இருந்தால் வந்து எல்லாருமே ஃபீஸை கட்டிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ்ஸில் ஏறும்போதும் வந்து வேக்சின் சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டலுக்கு வரும்போது அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டின சலான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காலேஜ் வந்து அவங்க ஹாஸ்டலில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு சில காலேஜஸ் மட்டும் இப்போ கொரோனா வார்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாத மற்ற அஃபிலேட்டட் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ண போகிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சியிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயுமே வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து செப்டம்பர் 1 வந்து காலேஜை வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்களும் வந்து வேக்சின் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரெண்டு டோஸுமே போட்டுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்கள் காலேஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து செப்டம்பர் 1 காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆக போகுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொன்னீங்க காலேஜில் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கொரோனா டோஸ் போட்டுக்கலன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போங்க, அதுதான் வந்து சேஃபு. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. சீக்கிரமாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்படி கிளாஸஸ் போகும், எவ்வளோ டைம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின அப்டேட் வந்தாலும் நான் இமீடியட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.